ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் இவ்வுலக ஆசி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி என்று சொல்கிறான். அப்ப தன்னுடைய ஜீவனை கொடுத்தல் என்று சொல்லுன்றா என்று சொன்னால் என்னவென்று சொல்லும் பொழுது, மற்றவனுடைய நலனை நாடி அவனுக்காக நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். ஆண்ட நான் இதை படித்துக் கொண்டிருந்த பொழுது, ஆண்டவருக்கு இயன்றது எது? உணவு கொடுப்பதெல்லாம் ஆண்டவருக்கு இயன்றது தான் இல்லையா? அதெல்லாம் கொடுத்தா அவருக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. அவர் சொல்றாரு, நீ என்ன எனக்கு பலி கொண்டு கொடுக்குறாய், வானமும் பூமியும் பூமியில் உள்ள எல்லாமே என்னுடையது தான், எனக்கு என்ன நீ என்ன கொடுக்க முடியும்னு சொல்கிறார். அப்ப எல்லாமே அவருடையது, எல்லாமே அவருக்கு தாராளமா இருக்கிறது. அதில் ஏதோ ஒன்றை எனக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டு அவருக்கு ஏதாவது குறையுமா? அவருக்கு ஏதாவது பாதிப்பு உண்டா? ஆனால் அவர் நமக்காக எதை கொடுத்தார்? ஒரே ஒரு ஜீவன், ஒரே ஒரு குமாரன் என்று சொல்கிறார். யோவான் 3:14 வாசிக்கும் பொழுது, ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தார், அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அதனால் அவருக்கு பாதிப்பு உண்டா, இழப்பு இருந்ததா இல்லையா? இருந்தது, பயங்கரமான இழப்பு. அப்படியானால் மற்றவனுக்கு உதவி செய்தல் என்று சொல்லும் பொழுது, நமக்கு வேணான்னு சொல்லி ஒதுக்குறோம் இல்லையா, அதை தூக்கி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனாலே அது உண்மையான அன்பு கிடையாது. ஆனால் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நாம் ஓரளவாவது பாதிக்கப்பட வேண்டும். இதை ஆண்டவர் கொடுக்கிற காரியத்திலும் இது ரொம்ப உண்மையான ஒரு காரியம். அதாவது இன்னைக்கு கடவுளுக்காக என்னத்தை கொடுக்குறாங்க? முடி கொடுக்குறாங்க. ஏதாவது பாதிப்பு இருக்கா? குழந்தையிலிருந்தே முடிய அடிக்கடி பிள்ளைகளுக்கு மொட்டை அடிப்பாங்க. எதுக்காக? நல்லா வளரணுன்றதுக்காக. மொட்டை அடித்தா தாங்க நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. அப்போ மொட்டை அடித்தா நல்லா தான் வளருமே ஒழிய நம்மளுக்கு பாதிப்பு எதுவுமே கிடையாது. அப்போ மனுஷன் தேவனுக்கு எதையாவது கொடுக்க வேண்டும்னு சொன்னால் தனக்கு பாதிப்பு இல்லாமல் கொடுக்க கற்றுக்கொள்கிறான். ஆனால் அது உண்மையான அன்பே கிடையாது. நமக்கு வேண்டாம் என்று ஒதுக்கின சில காரியங்களை மற்றவர்களுக்கு அள்ளி கொடுப்பதுனாலே அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம உண்மையாக அன்பினாலே கொடுக்கவில்லை, நம்மளுக்கு அது வேணாம், அதனால சரி எடுத்துகிட்டு போட்டோம். ஒருவேளை பழைய பாத்திரக்காரனு கொடுத்து அந்த பழைய துணியை போட்டு இந்த ஒரு பாத்திரத்தை எக்ஸ்ட்ரா வாங்கலாம், அது வேணால் நம்ம செய்யாமல் அந்த துணியை வேணால் ஒருவேளை ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அது கூட உண்மையான அன்பினால் இல்லை, நமக்கு அது வேணாம். ஆனால் உண்மையாக ஆண்டவருக்கு நாம் கொடுப்பதும் நம்முடைய சகோதரர்களுக்கு கொடுப்பதும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது நம்மை பாதிக்க வேண்டும். அதனாலே எனக்கு பாதிப்பு ஏற்பட வேண்டும், அதனாலே எனக்கு ஒரு சிறுமை ஏற்படுகிறது, அதுதான் உண்மையான அன்பாக இருக்கிறது. இந்த 16 வசனத்திலே நாம் வாசிக்கிற அந்த காரியம், ஆண்டவருடைய அன்பு என்னதென்று சொல்லி அறிந்தோமே, அது என்னன்னு சொன்னால் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அவருக்கு அதனாலே பயங்கரமான ஒரு பாதிப்பு. தம்முடைய குமாரனை அவர் அங்கே கொடுத்தார், அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார், அவர் இந்த உலகத்திலே மனுஷனாக வந்து அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி இந்த உலகத்திலே வாழ்க்கை நடத்தினார். 33.5 ஆண்டுகள் தான் தெய்வமாய் இருந்தாலும் தன்னை தெய்வமாக இந்த உலகத்திலே அதிகமாய் காட்டிக்கொள்ளாமல் ஒரு மனுஷனைப் போல அடிமையின் ரூபம் எடுத்து அவர் இந்த மனுஷன் இந்த சரீரத்திலே கட்டுப்பட்டவனாய் இருக்கிறது போல அவர் 33.5 ஆண்டுகள் கட்டுப்பட்டவராக வாழ்ந்தார். அவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு நடந்துதான் தெரிந்தார். அவர் அப்படியே பறந்து போகவில்லை, மறைந்து போகவில்லை. அவர் சிஷ்யரோடு கூட நடந்தார். பசி இருந்தது, தாகம் இருந்தது, வேதனை இருந்தது. எல்லா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா வேதனையிலும் அவர் சகித்தார். காரணம், அவர் தன்னை சிறுமைப்படுத்தினார். யாருக்காக? நமக்காக. அவர் நமக்காக அந்த காரியத்தை செய்தார். நம்மளே அன்பு கூர்ந்த அப்படின்னாலே அதனாலே அவருக்கு ஏராளமான சிறுமைகளும் வேதனைகளும் குறைவுகளும் ஏற்பட்டது. அதுதான் அன்பு. இங்கே அதான் அவர் சொல்கிறார். அங்கே அன்பு 17வது வசனம் சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சில காரியங்கள் உண்டு, வேறொருவனுக்கு குறைவு இருக்கிறதை நாம் காண்கிறோம். அந்த ஒரு வார்த்தை அந்த இடத்துல கவனிங்கப்பா. 17வது வசனத்துல, ஒருவன் இவ்வளவு ஆசி உடையவனா இருந்து, ஆசி இருக்கிறது ஒருவனுக்கு, தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று காண்கிறான். அது நமக்கு தெளிவா தெரியுது, ஒருவனுக்கு குறைச்சல் உண்டு சொல்லு. யாருக்கு குறைச்சல் இல்லை? எல்லாருக்கும் குறைச்சல் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் வாங்குற சம்பளம் 10 தான் நிச்சயம் இல்லை. அது 1000 ரூபாய் வாங்குறவனுக்கு 10 இல்லை,
பத்தாயிரம் ரூபாய் வாங்குறவனுக்கு பத்தல, அதுக்கு மேலே ஏராளமாக வாங்குறவனுக்கும் பற்றவில்லை. குறைவுகள், ஏன்னா அதுக்கேற்றாற் போல செலவுகளும் இருக்கிறது, பற்றவில்லை. ஆனால் உண்மையான ஒரு குறைச்சல் ஒரு மனுஷனுக்கு உண்டு என்பதை காண்கிறோம் நம்முடைய சகோதரர்களுக்குள்ளே. அந்த நேரத்தில் தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொள்ளுகிற ஒரு சகோதரன் அவனுக்குள்ள என்ன இல்லை, தெய்வ அன்பு இல்லை. சில வேளையில் அந்த இடத்துல தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். சரியா, இதை நான் சொல்லும் பொழுது யாராவது எனக்கு உதவி செய்யணும், என்னோட வசதியானவங்க எனக்கு உதவி செய்யணும், அவங்களாம் உதவி செய்யலை, அந்த கண்ணோட்டத்தில் தயவுசெய்து நினைக்காது. நான் யாருக்கு உதவி செய்யணுன்றத நோக்க வேண்டும். ஏன்னா எல்லாருக்குமே குறைச்சல் உண்டு. அவர் சொல்கிற குறைச்சலில் தான் நாம் என்ன பண்ண வேண்டும், மற்றவருடைய குறைச்சலையும் பார்த்து என்னால் இயன்றதை நாம் செய்ய வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு காரியம். நமக்கு குறைச்சல் உண்டாக வேண்டும், அது உண்டாகிறது, அதில் நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அதுதான் தெய்வ அன்பாக இருக்கிறது. மற்றவனுக்கு குறைச்சல் உண்டு என்று காண்கிறோம், அதில் என்னால் ஏதாவது செய்ய இயலும், செய்ய வேண்டும், கடமை இருக்கிறது, அப்படி நான் செய்யாதபடிக்கு என் இருதயத்தை நான் அடைத்துக் கொள்வேன், ஆனால் என்னிடத்தில் என்ன இல்லை, தெய்வ அன்பு இல்லை. இப்போ எல்லாருமே செய்ய வேண்டும், எல்லாரும் எல்லாருக்கும் செய்ய வேண்டும், நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். எனக்கு ஒரு 10,000 ரூபாய் எனக்கு சம்பளம், இன்னொருவருக்கு 2,000 ரூபாய் தான் சம்பளம். அந்த 2,000 ரூபாய்க்கு என்ன சதவீதம் மற்றவர்களுக்கு கொடுக்க என்னால் இயலுமோ அதை நான் ஒதுக்க வேண்டும். எனக்கு யாராவது செய்யணும்னு சொல்லி நான் எதிர்பார்த்து உட்கார்ந்து கொண்டிருக்காமல் நான் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் ஒதுக்க வேண்டும். தெய்வ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு எல்லாமே என்னன்னா, எனக்கு யாரு செய்வாங்க, அவங்களுக்கெல்லாம் இவ்வளவு வசதி, எனக்கு யார் செய்வாங்க, எனக்கு யாரு செய்யறதே இல்லை. இல்லை, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ யாருக்காவது செய்ய வேண்டும், ஏன்னா தேவன் எனக்கு செய்திருக்கிறார், அதனாலே நான் மற்றவர்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். 16 வசனம் சொல்லும் பொழுது, அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும், எவ்வளவு செய்கிறோம் என்பதே முக்கியம் கிடையாது, ஆனால் நம்மால் இயன்றதை நாம் செய்ய வேண்டும். அது தெய்வ அன்பாக காணப்படுகிறது. இங்கே சொல்லுகிறார், எனக்கு ஆஸ்தி உண்டு, மற்றவனுக்கு குறைச்சல் உண்டு என்பதை நான் காண்கிறேன், அந்த இடத்துல என் இருதயத்தை நான் அடைத்து கொண்டால் அவனுக்குள்ள என்ன இல்லை, தெய்வ அன்பு இல்லை. நிச்சயமாக மற்றவங்களுடைய தேவை எல்லாத்தையும் என்னால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் என்ன பண்ண முடியாது, சந்திக்க முடியாது, எல்லாத்தையும் சந்திக்க முடியாது, ஆனால் என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் அதை செய்ய வேண்டும். இப்படியே ஒவ்வொருவரும் செய்யும் பொழுது அப்படி அங்கே என்ன இருக்கும், நிறைவு ஏற்படும், நிறைவு ஏற்படும். ஆனால் அதில் அநேகர் தவறுகிறபடினாலே அங்கே குறைச்சல் உண்டாகிறது. ஒரு சில கேள்வி கேட்குறாங்க, ஆண்டு ஏன் ஏழைகளை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டு ஏழைகளை உண்டாக்கல, ஏழைகள் ஏன் உண்டானாலும் சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் ஏழைகளை ஆண்டவர் இந்த உலகத்திலே அனுமதித்திருக்கிறார். யாரையும் ஆண்டு ஏழையாக படைக்கவே இல்லை. ஒன்று, தங்களுடைய சொந்த மதியினத்தினால ஏழையாக மாறியிருக்கலாம், அது மற்றவர்கள் ஒருவனை ஏமாற்றினபடினாலே, மற்றவர்களுடைய கொடுமையினாலே சிலர் ஏழையாக மாறியிருக்கலாம், ஏதோ ஒரு காரணம், அதை ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏன் ஆண்டவர் ஏழைகளை நம் மத்தியிலே அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் இறங்குகிறோமா என்பதை அவர் பார்க்க விரும்புகிறார், நம்மால் இயன்றதை செய்ய நாம் செய்கிறோமா என்பதை நம்மை சோதிக்க அவர் விரும்புகிறார். அதனாலே தேவன் நம் மத்தியிலே ஏழைகளை அவர் அனுமதித்திருக்கிறார், நமக்குள்ளதை நாம் அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்முடைய நலனை கருதினார் நம்முடைய ஆண்டவர். மனுஷகுமாரனை பற்றி சங்கீதக்காரன் 8வது சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, மனுஷகுமாரன் நினைக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்கிறார் இல்லையா. 8வது சங்கீதம் 4வது வசனம், அது ஆண்டவருடைய மகத்துவத்தை முதல் 3 வசனத்தை சொல்லிட்டு 3வது வசனத்தை சொல்லிட்டு 4வது வசனத்தை சொல்லும் பொழுது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நம்மளுக்கு இறங்கணும்னு சொல்லி அவசியமே கிடையாது, நமக்கு அவர் இறங்குகிறபடினாலே அவருக்கு எந்த லாபமும் கிடையாது, ஆனால் நமக்காக அவர் இறங்கினார். இன்றைக்கும் நாம் மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அப்படி இறங்குகிறவனிடத்தில் யாருடைய அன்பு இருக்கிறதாம், தேவனுடைய அன்பு இருக்கிறது. அவரை போலவே இவனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்,
அந்த அன்பு இருக்குதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். ரெண்டு குருந்தியர் 8வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு குருந்தியர் கொடுத்தலை பற்றி அங்கே சொல்லும் பொழுது, தர்ம காரியத்தை பற்றி இங்கே சொல்லும் பொழுது, மக்கதோனியா மக்களை பற்றி இங்கே சொல்கிறார். அடிக்கடி வாசிக்கிற பகுதி, ஆனால் இந்த இடத்துல வாசித்து காட்ட விரும்புகிறேன். 2வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. அடுத்த வசனம், மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன் சொல்கிறான். தாணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். எப்பொழுது என்று சொன்னால், கொடிய தரித்திரத்தின் மத்தியிலே. நாம் ஏன் கொடுக்கிறதில்லை? எனக்கே பற்றவில்லை, அதனால் நான் கொடுக்கிறதில்லை. எல்லாருக்கும் குறைச்சல் உண்டு, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ கொடு என்று சொல்கிறார். என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு கொடுத்தபடினால் தான் இன்றைக்கு ஜீவனை பெற்றவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதில் அது மற்றவர்கள் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் நாம் கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய காரியமாக இருக்கிறது. என்று சொன்னால் நம்மத்திலே நம்மை விட குறைச்சலில் உள்ள மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் செய்யக்கூடியதை செய்துதான் ஆக வேண்டும். அந்த இடத்துல இருதயத்தை அடைத்துக் கொள்ளுகிறவன் அவனிடத்துல என்ன இல்லை, தேவ அன்பு இல்லை. யாரே கெடுக்கிட்டு போனான், யார் எப்படி இருந்தா எனக்கு என்ன, என் வாழ்க்கைக்கு இது தேவை, அதனால் நான் யாருக்கு கொடுக்க போகிறதில்லை என்று சொல்லி இருதயத்தை அடைத்துக் கொள்வானேயானால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ரோமர் கொலோசியர் நிருபம் 16வது அதிகாரம் எடுத்துக்கலாம். ரோமர் 16வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தம்பதியினரை பற்றி அவர் சொல்கிறார். கொரிந்தியரில் வாசித்தது தர்ம பணம், பண வகையிலே அவர்கள் கொடுத்தார்கள். இங்கே வாசிக்கும் பொழுது ரோமர் 16வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஒருவேளை 3வது வசனத்தில் அவருடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். பாருங்கள், இவங்க உயிரையே கொடுக்க ஆயத்தமாக இருந்தவர்கள். யாருக்காக? பவுலுக்காக. கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கலாம், நம்முடைய நேரத்தை கொடுக்கலாம், நம்முடைய பணத்தை கொடுக்கலாம், தேவனுடைய ஊழியக்காரலுக்காக கொடுக்கலாம், தேவனுடைய ஜனங்களுக்காக கொடுக்கலாம். தேவனை அதை எதிர்பார்க்கிறார். கலாத்தியர் 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 6:9-10, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால், தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். யாருக்கு எழுதுகிறார்? விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். ஏன், அவங்களுக்கு ரொம்ப நிறைய இருந்துச்சோ இல்லை. எல்லாரும் கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாயிருக்கிறது. என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து கிருபையாக நாம் ஜீவனை பெற்றவர்களாக இருக்கிறோம். தேவனிடத்தில் நாம் பெற்றபடினால்தான் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம். அதனால நாமும் கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். அப்படி கொடுக்கிறவர்கள் தேவனுடைய அன்பை உடையவர்களாக இருக்கிறார். கொடாதவர்கள் அவங்களுக்கு என்ன இல்லை, தேவனுடைய அன்பு இல்லை. எவ்வளவு கொடுக்குறேன்றது இல்லை. மற்றவங்களை பார்க்க வேணா, அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இருக்கிற வருமானத்தில் எவ்வளவு நான் ஏழைகளுக்கு கொடுக்க என்னுடைய வாழ்க்கையில் நான் தீர்மானித்திருக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எனக்கு யார் கொடுப்பான்ற காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அதை கொடுப்பார். தேவனுக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது அவர் என்னுடைய தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். இரக்கமுள்ளவனுக்கு இரக்கம் பாராட்டப்படும். ஆனால் இரக்கம் இல்லாதவனுக்கோ இரக்கம் பாராட்டப்பட போகிறது இல்லை. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவர் அதை கொடுத்ததை திரும்ப கொடுப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாக அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்மை அனாதையாக பரிதாபமாய் விட்டு விடுக்கிறதில்லை. நிச்சயமாக அவர் நமக்கு திரும்ப கொடுப்பார். திரும்ப கொடுப்பான்றதுக்காக கொடுக்க வேணாம். கொடுக்க சொல்லியிருக்கிறார், நாம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் பெற்றிருக்கிறோம். பெற்றபடினால் நாம் கொடுக்க வேண்டும். கொடுக்கும் பொழுதுதான் நமக்குள்ள என்ன உண்டு சொல்லி அறிக்கை செய்கிறோம். தெய்வ அன்பு நமக்குள்ளே உண்டு சொல்லி அறிக்கை செய்கிறோம். அப்ப நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார்.